ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக இந்த கோஸ்ட் சம்மந்தமான நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஹாண்டட் பிளேஸ்க்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் சிம்பிளி சார் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாண்டட் பிளேஸ்க்கு போய் இந்த மாதிரி கோஸ்ட் பிளாக் இந்த மாதிரிலாம் ஹாண்டட் பிளேஸில் போய் கோஸ்ட் ஹண்டிங் பண்ணுவார். ஸோ அதை அவர் பண்ணுறதெல்லாம் எடுத்து வீடியோஸாக அப்லோட் பண்ணுவார். ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 150,000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நியர்லி 2 lakh இப்போ நெருங்கிட்டிருக்கு. ஸோ இப்போ நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான வீடியோ. கிட்டத்தட்ட தனியாக வந்து பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரு நிமிஷமாக அந்த வீடியோ பார்த்து ஒரு பயந்த நொடிகள் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும், எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிம்பிளி சார், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ்க்கெலாம் போய் கோஸ்ட் ஹண்டிங் பண்ணுவாருன்னு ஒரு ஃபேமஸான யூடியூபர் கூட. இப்போ ரீசெண்டாக வந்து அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார், ஒரு ஹாண்டட் பிளேஸ்க்கு போய் அவர் கூட இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோஸ்ட் பிளாக் பண்ணாங்க. சத்தியமாக வேறு லெவல் வீடியோன்னு கூட சொல்லலாம், ஏன்னா அப்படி ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட், அந்த த்ரில்லிங்கான வீடியோ அது. நான் கூட அந்த வீடியோ பார்த்து பயந்துட்டேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானே பயந்துட்டு வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டேன், திரும்பவும் ப்ளே பண்ணி பார்த்தேன். அண்ட் எகைன் பாஸ் பண்ணி நான் ப்ளே பண்ணி பார்த்துருந்தேன். ஏன்னா நான் தனியாக தான் அந்த வீடியோ பார்த்துருந்தேன், இத்தனை நான் டே டைமில் தான் பார்த்துருந்தேன். பட் இருந்தாலுமே எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். ஆனால் அந்த வீடியோவை நைட் டைமில் பார்த்தா எவ்வளோ பயங்கரமாக எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குன்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்க முடியல. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க நைட் டைமில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் வந்து அந்த பிளேஸில் அந்த ஹாண்டட் பிளேஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் ஸ்டார்டிங்லேருந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டீஸ், யாரோ அங்கே பேயை தவிர யாரோ ஆளுங்க அங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அவங்க கூட வந்தவங்களும் டவுட் பண்ணி நிறைய இடத்துல பார்த்தாங்க. பட் அங்கே யாருமே ஆளுங்க யாரும் இருக்கிற மாதிரி இல்லை. பட் அடிக்கடி அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வீடியோ வந்து ஒரு 1 hour வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி ஒரு 20 minutes அப்போ அங்கே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு அழுகிற மாதிரியான குரல் வந்து கேட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு பேய் எழுகிற மாதிரி தான், நம்ம நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, பேய் எழுகிற மாதிரி, இல்லைன்னா வந்து ஏதோ கிராஸ் ஆகிற மாதிரி, இல்லைன்னா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி, தட்டுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நிறைய சவுண்ட்ஸ் கேட்டுச்சு. அவரு கூட வீடியோ சொல்லியிருப்பாரு, நீங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருப்பாரு. நானும் அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்டு பார்த்துருந்தேன். ரொம்பவே என்னென்னா என்னாலே வந்து எதுனே ஒருவேளை உண்மையாலுமே வந்து யாரோ ஆளுங்க சத்தம் போடுறாங்களா, இல்லைன்னா பேய்தான் உண்மையான அழுகுதான்னு தெரியல. பட் உண்மையாலுமே அந்த சவுண்ட் வந்து ஒரு 2-3 times கேட்டுருந்துச்சு. ஸோ அவருக்குமே வந்து அது என்னன்னே தெரியல. அண்ட் அவர் அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சுவல் கூட பண்ணியிருப்பாரு, ஏதோ சம்திங் ஜின்ன வச்சு ஏதோ ஒரு ரிச்சுவல் கூட பண்ணியிருப்பாரு. அந்த ரிச்சுவல் அவர் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணியிருப்பாரு, அதை பண்ணிட்டு அந்த ஹாண்டட் பிளேஸ் இருக்கிற மற்ற இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ தான் வந்து இந்த மாதிரியான நிறைய சத்தங்கள் வந்து அவருக்கு கேட்க ஆரம்பிக்கும். அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டு கூட இருக்கும், அதில் கூட போய் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அந்த இடத்துல தான் ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஹாண்டடான ஒரு ஃபீலிங் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் லாஸ்ட் 20 minutesல அந்த பிளேஸ்லாம் அவர் காமிப்பார். அதில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயங்கரமான மூமெண்ட் கூட சொல்லலாம். பார்க்குற எனக்கே ஒரு சில நேரத்தில் ஒரு ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் அந்த வீடியோவில் காமிச்சிருந்தார். அண்டு கடைசியில் வந்து அவர் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்களா, அதை வந்து பார்க்கும்போது அந்த ரிச்சுவல் வந்து யாரோ கலைச்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது வந்து அவர் கேண்டில் ப்ளஸ் ஒரு தண்ணியெல்லாம் வச்சு ஒரு கிளாஸ் வந்து வச்சுருப்பாரு, அதெல்லாம் யாரோ தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க அதாவது அந்த இடத்துல 3 பேர், அவரும் கூட 2 பேர் இருந்தாங்க, அவங்க 3 பேரும் ஒன்றா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. பட் திரும்பி வந்து பார்க்கும்போது அதெல்லாம் தட்டி விட்டுருந்துச்சு, யார் பண்ணியிருப்பாங்கன்னு அவராலேயே வந்து யூகிக்க முடியல. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் அவசர அவசரமாக இங்கே இருக்கவேனான்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி கிளம்பி வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அவரே வந்து சொல்லுவார், இந்த மாதிரி அவரோட இதுதான் அவரோட என்ன சொல்கிறது அவரோட இத்தனை கோஸ்ட் பிளாக்லேயே வந்து இதுதான் ரொம்ப அவருக்கு வந்து ஒரு டெரிஃபைங் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருப்பார். இந்த வீடியோ மட்டும் இல்லாம அவரோட ப்ரீவியஸ் வீடியோலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ரீசெண்டா அவர் போடுற 2-3 வீடியோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்கான வீடியோன்னு கூட சொல்லலாம். அது இந்த பர்டிகுலர் வீடியோ ரொம்பவே எனக்கு ரொம்ப ஃபேவரட் வீடியோன்னு கூட சொல்லலாம். இப்ப நான் ஏன் இவருக்காக இப்படி பேசணும்னு நீங்க நினைக்கலாம். பட் நான் இந்த வீடியோ, அதாவது நம்ம நிறைய படம்லாம் பார்த்துருப்போம், அதில் வந்து பெரிய செலவை பண்ணி அந்த பேய் வர மாதிரி இப்படி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இவர் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் தான், தனியாக போய் ஒரு சில இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவரோட லைஃபே ரிஸ்க் எடுத்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட பிளட்டை கூட வந்து இது பண்ணி நிறைய ரிச்சுவல் பண்ணியிருப்பார். அவரோட
லைஃபே கூட உயிரை கூட அவர் இதாக சாக்ரிஃபைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுவார். ஸோ இப்படி தான் சாதாரண ஒரு யூடியூபர் வந்து ஒரு படத்தில் வர மாதிரிலாம் நிறையா எஃபெக்ட்ஸ்லாம் காமிப்பார், எடிட்டிங் கூட அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவர் ஒரு 1 hour வந்து எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ஒரு பயங்கரமான ஃபீலிங்ஸ் வந்து அந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறதுக்காக நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ மற்றபடி அவருக்காக ப்ரொமோட் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ மற்றபடி அவரோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்கில் ட்ராவல் வீடியோஸ் பண்ணிருந்தார், இப்போ கோஸ்ட் ஹண்டிங் பண்ணிருக்காரு. ரொம்பவே ஒரு நல் அதாவது இந்த கோஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்றதை விட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் அவர் அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அதை பிடிக்கும். ஸோ இதுதான் நான் வந்து ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ யாராவது அந்த வீடியோ வந்து பார்க்காமந்தீங்கன்னா மறக்காம அவரோட சேனல்ல போய் அந்த லாஸ்ட் வீடியோ மறக்காம கண்டிப்பா பாத்துருங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ, பாய்.